ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பேடிஎம் அக்கௌண்ட்டை நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், திரு பார்லைன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இந்த பேஜ் லைட்டை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய வியூ ஆல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வியூ ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வரும். சூஸ் ஏ சர்வீஸ் டு பிஎன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இதில் வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதில் சேட் வித்தா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் எதுவுமே பணம் தேவை, ஜஸ்ட் ஒரு சில வினாடிகள் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐ வாண்ட் டு க்ளோஸ் டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு க்ளோஸ் டெலிட் மை அக்கௌண்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ளோஸ் அக்கௌண்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். என்ன ரீசன்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீசன் வந்து எதனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே என்ட டீடெயில்ஸ், அதை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் நீங்கள் எதாவது என்டர் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நான் எதுவும் என்டர் பண்ணல. இதில் க்ளோஸ் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. இதில் க்ளோஸ் மை அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆச்சு, அதாவது டெலிட் வந்தாச்சு. இப்போ கோ டு ஹோம் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகி வெளியே போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், எதனா ஒன்று பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வரும்போது சீசன் டைம் அவுட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். சீசன் டைம் அவுட் சொல்லிட்டு வரும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பேக் போயிட்டு நான் பேடிஎம் ஆப்க்குள்ள வரேன். நீங்கள் வந்து திரும்பவும் பேடிஎம் ஆப்க்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு யூபிஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறது, அதாவது டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. திரும்ப எப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.